நண்பர்களே, அனைவருக்கும் இனிய குருத்தோலை திருநாள் வாழ்த்துக்களை உங்களோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஓ சென்னா பாடுவோம் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓ சென்னா, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓ சென்னா. முன்னும் பின்னும் சாலை நக சின்ன பால பாடினார் அன்று போல இன்று நாம் அன்பாய் துதி பாடுவோம். ஓ சென்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓ சென்னா. பாவமதை போக்கவும் பாவியை கை தூக்கவும் பாசமுள்ள இசையா பவனியாக போகிறார், பாசமுள்ள இசையா பவனியாக போகிறார். ஓ சென்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓ சென்னா. ஒரு தோலை ஞாயிற்றில் நாம் ஒரு பாதம் காணிவோம், கூடியருள் பெற்று நாம் திரியேகரை போற்றுவோம், கூடியருள் பெற்று நாம் திரியேகரை போற்றுவோம். ஓ சென்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓ சென்னா. அன்பிற்கினியவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசுவின் இனிய திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். அனைவருக்கும் குருத்தோலை திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உலக நாடு முழுவதும் கடந்த நாட்களிலே குருத்தோலை திருநாளை சிறப்பாக அனுசரித்தாலும் இன்றைய நாட்களிலே உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தொற்றினாலே அச்சப்பட்டு பலர் பாதிக்கப்பட்டு பலர் ஒடுங்கியிருக்கின்றார்கள். அதன் காரணமாக குருத்தோலை திருநாள் பல இடங்களிலே கொண்டாடப்படுவதில்லை. நம்முடைய இந்திய தேசத்திலும் இந்த குருத்தோலை திருநாள் கொண்டாட இந்த வருடத்திலே கொண்டாடப்படவில்லை, மற்ற நாட்களிலே சிறப்பாக கொண்டாடப்படுவதும் நாமும் இந்த குருத்தோலை திருநாளிலே குருத்தோலைகளை பிடித்து கொண்டு தாவீதின் மைந்தனுக்கு ஓ சென்னா என்று நாம் ஆர்ப்பரித்து நாம் செல்வது உண்டு. நம்முடைய கிராமமாக நம்முடைய கிராமத்தின் மக்களோடு இணைந்து நாம் செயல்படுவது உண்டு. ஆனால் வருகின்ற நாட்களிலே ஆண்டவர் அந்த புதிய ஆற்றலை, இந்த குருத்தோலை பகுதியை கொண்டாடுவதற்குரிய ஆற்றலை நமக்கு தருவார் என்று சொல்லி நான் ஆண்டவரை நம்புகின்றேன். ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்திப்போம், ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குவார். இந்நாளிலும் சற்று நேர சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சிந்தனைக்கான வசனம் யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 12 அதிகாரம் அவருடைய 12-13 வசனங்களை சற்று நேர சிந்தனைக்காக வைத்துக் கொள்ளலாம். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு புறப்பட்டு போகும்படி புறப்பட்டு ஓ சென்னா, கர்த்தருடைய நாமத்தினாலேயே வருகிற இஸ்ரவேல் ராஜா சோதரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லி இங்கே யோவான் நற்செய்தியாளர் குறிப்பிடப்படுவதை கண்டுகொள்ளப்படுகின்றது. உண்மையாகவே குருத்தோலை பண்டிகையானது கிறிஸ்தவ வரலாற்றிலே ஒரு முக்கியமான ஒரு நாள். அதையும் தாண்டி புனித வாரத்தினுடைய முதலாம் நாள். நம்முடைய நமக்கு கிறிஸ்தவளாகிய நமக்கு
பல பண்டிகைகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. ஆண்டவர் பிறப்பின் பண்டிகை, ஆண்டவர் அந்த குருத்தோலை திருநாள், புனித வெள்ளி, ஆண்டவர் உயிர்ப்பின் திருநாள் போன்றவையிலெல்லாம் நமக்கு சிறப்பான பண்டிகைகள். இதையும் தாண்டி ஒரு சில பண்டிகைகள் உண்டு. ஆனால் யூத சமயத்தை பார்க்கின்ற போது அவர்களுக்கு பாஸ்கா பண்டிகை ஒரு முக்கியமான ஒரு நாள். எனவே எருசலேமிலே சென்று இந்த பாஸ்கா பண்டிகையை ஆசரிப்பதற்காக, கொண்டாடி மகிழ்வதற்காக ஆண்டவர் இயேசு வருகின்றார். வருகின்ற போது அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த பண்டிகையை கொண்டாட வந்த மற்ற மக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வரவேற்கின்றார்கள். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் அமர்நாளை வருகின்றவர், இஸ்ரவேலின் ராஜா சுதந்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லி அவர்கள் நான் ஆர்ப்பரிக்கின்றார்கள். ஓசன்னா என்பதற்கு இப்பொழுதே எங்களை விடுவித்தள்ளும் என்பது பொருள். இங்கு இந்த மக்கள் பல நிலையிலே அவர்கள் அடிமைப்பட்டிருந்ததை நாம் கடந்த நம்முடைய கடந்த வருடத்திலே நம்முடைய திருச்சபையின் வாயிலாக நடைபெற்ற குருத்தோலை போனிலே நாம் அவைகளை குறித்து தியானித்தோம். அவைகளெல்லாம் நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் உடமாற நம்புகின்றேன். எனவே இந்த நிகழ்வுகளே நாமும் இந்த காணொலி காட்சியின் வாயிலாக பங்கு பெறுவது ஒரு சிறப்பிற்கு உரிய ஒன்றாக இருக்கின்றது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வீர பவனி என்று அழைக்கப்படுகின்ற குருத்தோலை திருநாள் பவனியானது பல இடங்களிலே சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. பல இடங்களிலே பல்வேறு முறைகளிலே இவைகள் கொண்டாடப்பட்டு வருகின்றன. வேஸ்ட் நாட்டிலே பார்க்கின்ற போது அதை ஊசி இலை ஞாயிறு என்று சொல்வார்கள். இத்தாலி நாட்டிலே பார்க்கின்ற போது ஒலிவ இலை ஞாயிறு என்று சொல்வார்கள். ரஷ்ய நாட்டிலே அதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் காற்றாடிலை ஞாயிறு என்று சொல்வார்கள். இந்திய திருநாட்டிலே அதை நாம் குருத்தோலை திருநாள் என்று சொல்லுவோம். குருத்தோலை ஞாயிறு என்று சொல்வது உண்டு. எனவே நாம் இந்த குருத்தோலை திருநாளிலே இந்த குருத்தோலை பண்டிகையின் உள்ளூராக ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் என்ன, திருமறையின் மூலமாக நாம் அவைகள் எவ்வளவாக நமக்கு கற்றுத்தருகின்றது என்பதை ஒரு சில நேரம் சிந்திக்கலாம், மிகவும் சுருக்கமாக சிந்திக்கலாம் என்று ஆசிக்கின்றேன். முதலாவதாக நாம் பார்க்கின்ற போது குருத்தோலையானது ஐக்கியத்தின் அடையாளம். குருத்தோலை ஐக்கியத்தின் அடையாளம். நீங்கள் மற்ற ஓலைகளை பாருங்கள் அல்லது மற்ற இலைகளை பாருங்கள், அவைகள் விரிந்து காணப்படும், விதவிதமாக காணப்படும். ஆனால் குருத்தோலை ஒன்றோடு ஒன்று இணைந்து காணப்படும், இணைந்து அவைகள் பிரியாது இணைந்து காணப்படுகின்றது. இந்த குருத்தோலையானது நமக்கு ஐக்கியத்தை கற்றுத்தருகின்றது. சங்கீதக்காரன் தன்னுடைய 123 சங்கீதத்தின் முதலாம் வாக்கியம் சொல்கின்றான், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது என்று சொல்லி இவருக்கின்றவர்களே குருத்தோலை பண்டிகையை கொண்டாடுவதற்காக ஆயத்தப்படுகின்றோம், குருத்தோலை பண்டிகையிலே ஆசரிக்கின்றோம். ஆனால் குருத்தோலை நமக்கு கற்றுத்தருகின்ற பாடத்தை நாம் மனதார ஏற்றுக்கொள்கின்றோமா என்பதை நாம் ஒரு கணம் சிந்தனை செய்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஆண்டவர் ஒரு ஓலையோடு மற்ற இந்த ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருவதை நாம் கண்டு கொள்ள முடிகின்றது. இன்னைக்கு இந்த உலகிலே எங்கு பார்த்தாலும் வன்முறைகளும் பிரிவினைகளும் ஏற்றத்தாழ்வுகளும் தீவிரவாதங்களும் நிறைந்த உலகிலே நாம் ஐக்கியத்தை கொண்டு வாழ வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவாகிய நம்மிடத்திலே ஐக்கியம் காணப்படவில்லை. ஆனால் மற்றவிடத்திலே நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் சொல்வது உண்டு. மாறாக அன்பானவர்களே,
நம்மிடத்திலே ஐக்கியம் காணப்பட வேண்டும். நம்மிடத்திலே காணப்படுகின்ற ஐக்கியத்தை பார்த்து மற்றவர்கள் ஆண்டவர் இயேசுவின் அன்பை வருவதற்கு அவை ஒரு ஏதுவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் திருமறைமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் யோவான் நூல் 17 அதிகாரம் 21 வாசிக்கின்ற போது 21 அதிகாரத்தினுடைய 21 வசனத்திலே பார்க்கின்ற போது அவர்களும் உண்டார் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே, நானும் நீங்களும் உண்டாயிருக்கிறது போல அவர்களும் உண்டாயிருக்கும்படி நான் உன்னிடத்திலே வேண்டிக் கொள்கின்றேன் என்று சொல்லி நம்முடைய இறைவனாகிய கடவுள் சொல்லியிருந்தார். குருத்தோலை திருநாடுகளை ஐக்கியத்தை நம்முடைய வாழ்விலே கொண்டு வாழ்வோம். கொண்டு வாழ்கின்ற போது அவைகள் நமக்கு புதிய பலனை தருகின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஒற்றுமையே பலம், ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு என்று சொன்ன பல பழமொழிகள் நம்முடைய வாழ்விலே நினைத்து வருவது உண்டு. ஒற்றுமையை நம்முடைய வாழ்விலே, ஐக்கியத்தை நம்முடைய வாழ்விலே கொண்டு வாழ்கின்ற போது அது ஒரு சிறப்பாக இருக்கும். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது குருத்தோலை ஆனது அது பயனுள்ளதாக காணப்படுகின்றது. மத்திய நூல் 5 அதிகாரம் அவருடைய 15 வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது மனுஷருங்கள் நற்கிரியைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும் வண்ணம் உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கும் பிரகாசிக்க கடவது என்று சொல்லி திருமறை நமக்கு கற்றுத்தருகின்றது. இன்றைக்கு நாம் மற்றவர்களுக்கு பயமுள்ளவர்களாக இருக்கின்றோமா? ஒருவேளை இந்த உலகம் நம்மை ஓரம் தள்ளியிருக்கலாம், நம்மளை ஒதுக்கி வைத்திருக்கலாம். நாம் மற்றவர்களுக்கு எப்பேற்பட்ட நிலையிலே இருக்கின்றோம் என்பதை ஒருவர் நாம் சிந்தனை செய்து கொள்ள வேண்டும். இந்த குறுத்தொலைகள் பல நிலைகளிலே அவைகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒருவேளை நாமே நாம் சாதாரண ஓலை தானே என்று சொல்லி அவைகள் பல கூடைகள் பல்வேறு விதமான அழகான பொருட்களை பயன்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. பல நிலைகளிலே நாம் சிலவற்றை அற்பமாக எண்ணுவது உண்டு. அன்பிருக்கிறவர்களே, உங்களுக்கு ஒரு நினைவை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இப்பொழுது வந்திருக்கின்ற கொரோனா வைரஸ், அங்கே ஒருவர் ஒரு நாடு ஓரம் தள்ளப்பட்டிருந்தது. அவர்கள் மீது பொருளாதார தடையை உலக நாடு முழுவதும் சுமத்தினாலும் இத்தாலி நாட்டிற்கு கியூபா நாட்டை சார்ந்த மருத்துவர்கள் கியூபா நாட்டை மற்ற நாடுகளெல்லாம் ஓரம் தள்ளி வைத்தார்கள். இவர்கள் மீது பொருளாதார தடையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பொருளாதார தடையை கொண்டு வந்தார்கள். ஆனால் கியூபா அரசு அவற்றையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை, மாறாக இரக்கம் குணம் கொண்டு அந்த மக்களுக்கு உதவுவதை கண்டுகொள்ள முடிகின்றது. இன்னும் பல இடங்களுக்கு அவர்களுடைய செயலாற்றுவதற்கு அவர்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு உதவலாமா என்று சொல்லி தன்னார்வமாக அவர்கள் கேட்கின்ற ஒரு நிலையை நாம் கண்டு கொள்ள முடிகின்றது. எனவே அன்பிற்குரியவர்களே, ஒருவேளை உலகம் நம்மளை ஓரம் தள்ளலாம், உலகத்தில் இருக்கின்ற மக்கள் நம்மளை புறமை தள்ளலாம், அவற்றை எல்லாம் நாம் கண்டு கொள்ளாமல் மற்றவர்களுக்கு பயனுள்ள வாழ்வு வாழ்கின்ற போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் நம்மோடு இருக்கட்டும். இனி வருகின்ற நாட்களிலே ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவார். இம்மட்டும் காத்த தேவன் இனியும் பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம், தேவம் செய்வோம். இறக்கம் அறிந்த கடவுளே, இந்த வாழ்ந்த நேரத்திற்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோம், இந்த கிருபைகளோடு இருக்கட்டும். இதை காணொளி காட்சியாக நாங்கள் இந்த சமூக வலைத்தளங்களை செய்கின்ற போது உடைய கிருபைகளோடு இருக்கட்டும். உடைய ஆட்சியை கொண்டு எங்களை நட்டெடுத்தோம். யாவற்றையும் எங்களுடைய வெளியாகி பெறுகிறோம். நல்ல தந்தையே ஆமென். ஆசீர்வாதம் தாயும் தந்தையுமோ ஆகிய கடவுளுடைய அன்பும் ஐக்கியம் நம்மனைவரோடும், குறிப்பாக உலக நாடுகளிலே கொரோனா தொற்றினாலே பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நிறைவாக இருப்பதாக